லோகேஷ் கனகராஜ் படம்னா கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. இந்த கூலி படத்தில் நீங்கள் இருக்கீங்களா? ஸோ சரி, ஓகே, உங்களை எல்லாரும் மீட் பண்ணி தேங்க்யூ சொல்லணும் தான் வந்தேன். ஏன்னா இந்த ஜேர்னியில் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்கு, வித் தி ஆடியன்ஸ் உங்க எல்லாருக்குமே. ஏன்னா நீங்கள் எல்லாருமே மூவி ஆஃப்டர் மூவி பர்ஃபார்மன்ஸ் பற்றி வாய்ஸை பற்றி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. ஆமாம், இந்த ஜேர்னியில் ஆல்சோ ஐ திங்க் மேம் டூவில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐ திங்க் ஏன் இவ்வளோ பெரிய பங்கு இருக்குன்னா, ஐ திங்க் டிரெக்டர்ஸ் ரொம்ப ஃபார்ச்சுனடாக இருந்திருக்கேன். சம் ஃபேன்டாஸ்டிக் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது, லோகேஷ் சாராக இருக்கட்டும், ஹலிதா இருக்கட்டும், வசந்த பாலன் சாராக இருக்கட்டும், சாந்தகுமார் சாராக இருக்கட்டும், மதுமிதாவாக இருக்கட்டும், எல்லோருடையும் ஒர்க் பண்ண இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கும் அ பிக் தேங்க்யூ டு ஆல் தி டிரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் to all of you, and I'm sure directors, producers, unga feedback paathu dhaan enna cast pandranga, and a big thank you to the audience as well. So thank you once again. Kelvi kekkalama sir? Inge sir, ha poduva vandu hero heroine patti dhaan gossip varum. Neenga villain nadigira irundhu ipo kadhaiyin nayagana maari irukkeenga. உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசிப் வந்தது, அது அவங்களும் மறுத்தாங்க, நீங்களும் மறுத்தீங்க. இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்க? உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க. கல்யாணம் இல்லை சார், இப்போதைக்கு இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் தொடருதா இல்லை வந்து அதை வெறும் நட்பு மட்டும்தானா? இல்லை, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஒரு ஒரு படம் டிஸ்கஷன் மூலியமாக நம்ம மீட் பண்ணோம், ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாருமே ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டாங்க. பட் இல்லை, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, அண்ட் அது அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நான் நிறைய மீடியாவில் கிளாரிஃபை பண்ண, நிறைய இன்டர்வியூலையும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஜஸ்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் சார். ஓகே, பட் ஹாப்பிலி சிங்கிள் சார். கல்யாணம் இப்போதைக்கு இல்லை சார். அர்ஜுன் சார், சார் லோகேஷ் கனகராஜ் படம்னா கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. இந்த கூலி படத்தில் நீங்கள் இருக்கீங்களா? அட்வான்ஸாக சில கூலியாக தங்க கட்டிக்கிட்டு வாங்கிட்டீங்களா இல்லையா சார்? லியோவில் நான் இல்லையே சார். ஸோ கூலி இல்லை, லோகேஷரோட அந்த அவர் ஃபேமிலி சொன்னவங்கள முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ஐ திங்க் ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி தான் கூப்பிடுவார், இது கூப்பிடல. ஆனால் அவர் எப்போ கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார். ஸோ இது வரைக்கும் இல்லை, எதுவும் சொல்லலை சார். சார், அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன போய்கிட்டு இருக்கு? நெக்ஸ்ட் மூவி சார், விஷால் வெங்கட்டோட படம் முடிஞ்சிச்சு, இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு மலையாளம் படம் ஆரம்பிக்க போகுது, ரசவாதி ரிலீஸ் ஆக போகுது. ஓஜி இன்னும் ஷூட் முடியல சார், அந்த ஷூட்டும் இருக்கு. தமிழ்ல இன்னும் கொஞ்சம் படங்கள் இருக்கு, அது ப்ரொடக்ஷன்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணி. தமிழ் மட்டும் இல்லாம நார்த் சைடு போயிட்டீங்களா? இல்ல, ஒரு ஹிந்தி படம் முடிச்சிருக்கேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகல. மதுமிதான்னு சொல்லி ஒரு தமிழ் டைரக்டர், அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க ஹிந்தியில, அங்கம்மாளி டைரிஸ் டைரிஸோட அடாப்டேஷன் அது. ஸோ அது இன்னும் ரிலீஸ் ஆகல, பட் ஆமாம் ஹிந்தியில் அந்த ஒரு படம் தான் சார். மலையாளம் சார், மலையாளம் அக்டோபரில் ஆரம்பிக்கும் சார் ஷூட், அது இன்னும் ஆரம்பிக்கல. மலையாளம் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு? தெரியல சார், என்ன ரொம்ப கிரேட்ஃபுல் டு தேம், பட் அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அக்டோபரில் ஷூட் ஆரம்பிக்குது சார். ஸோ ஆமாம் சார், ஓஜி பவன் கல்யாண் சாரோட ஒரு படம் பண்ணுறேன், அது இன்னும் ஷூட் முடியல சார், ஷூட் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் எஸ் வெயிட்டிங், அதுக்கும் வெயிட்டிங். சாரி மேம், இல்லை மேம் இல்லை, இப்போதைக்கு நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி, இப்போதைக்கு பண்ணல மேம். படங்களில் டப்பிங் பண்ணுவேன், அவள் தான் எல்லா லாங்குவேஜில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக என் படத்துக்கு கண்டிப்பாக பண்ணுவேன், பட் சப்போஸ் லோகேஷ் சார் ஏதாவது ஒன்றில் வாய்ஸ் ஓவர் கேட்டால் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். சார், ஐஸ்வர்யா வந்து உங்கள் மேலே கிசு கிசு வந்துச்சு இல்லையா? இப்போ வந்து உங்கள் கல்யாணம் வந்து காதல் கல்யாணமாக இருக்குமா இல்லை வீட்டில் பார்த்த கல்யாணமாக இருக்குமா சார்? இப்போதைக்கு அம்மா அப்பாவே கிவ் பண்ணிட்டாங்க சார், கல்யாணம் பற்றி பேசுறதே இல்லை. அந்த ஐஸ்வர்யா பற்றி வந்து நியூஸ் கிசு கிசு இல்லை, ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், பட் அது ரொம்ப அது எதுக்கு ஏன் இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரில. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட், இண்டிஸில் என் ஃப்ரெண்ட், நிறைய அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க கூட மட்டும் இல்லை, நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ண முடியும்? உங்களோட ஜோடியாக நடிக்கிற நடிகையோட நடிக்கிறப்போ இந்த மாதிரி வதந்திகள் வரப்போ எப்படி இருக்கு, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், அது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே சார். ஸோ நமக்குள்ளே பேசி சிரிப்போம் தவிர்த்து இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் சார். ஸோ அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நானும் கிளாரிஃபை பண்ணிட்டேன், பட் இல்லை சார், ஹாப்பிலி ஹாப்பிலி சிங்கிள் சார். சரிங்க, இப்போ தமிழில் வந்து பல படங்கள் நடிக்கிறீங்க, நீங்கள் வில்லனாக நடித்து ஹீரோ ஆகிருக்கீங்க,
இப்போ வில்லனாகவும் நடிப்பீங்களா ஹீரோவும் நடிப்பீங்களா? இல்லை சார், இப்போதைக்கு பைப் லைனில் வில்லன் நெகட்டிவ் ரோல்ஸ் எதுவுமே இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் வந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன் சார். அண்ட் லோகேஷ் சார் படத்தில் நெகட்டிவ் அதான் ஆஃபர் பண்ணுவார், அதுக்கு நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும், அப்போ தான் அவர் லீட் ரோலாக காசு பண்ணுவார். ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல் அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சாரி சார், அப்படி ஒரு நம்பர் இல்லை சார். பட் வர கதைகள் எல்லாத்தையும் கேட்பேன், அதுலேருந்து காட் இன்ஸ்டிங்க், அது இன்ஸ்டிங்க் சார். இது வரைக்கும் எல்லாம் ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன், ஏன்னா எல்லா அமேசிங் டிரெக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணி, லைக் நான் சொன்னேன், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர்ஸ், வசந்த பாலன் சார், லோகேஷ், மதுமிதா, அலிதா ஷமீம், சாந்தகுமார் சார். ஸோ அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க தவிர நான் யாரையும் செலக்ட் பண்ணல. பட் கதைகள் கேட்டுன்னு இருக்கேன், நல்ல டீம், நல்ல டிரெக்டர், நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, அண்ட் என்னோட இன்ஸ்டிங்க், என்னோட கட் என்ன சொல்லுதோ அப்படி தான் சார் கதையை சூஸ் பண்ணுறேன். அர்ஜுன் சார், சார் அர்ஜுன் சார், சார் சார் இங்க சாரி சார், கதைகள் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, ஆமா, அதுக்கு டைரக்டா நீங்க கேக்குறீங்களா? ஒரு நண்பர் மூலமா கேட்டு அவர் ஓகே பண்ணாதான் நீங்க ஓகே பண்றதா ஒரு தகவல் வருது உண்மையா? இல்ல சார், இல்ல சார், நான் தான் சார் பர்சனலா எல்லா கதையும் கேக்குறேன். அந்த மாதிரி எந்த ஃப்ரெண்டும் கதையை கேட்கல, நான் தான் கதையை கேக்குறேன் சார். ஓகே, ஃபுல்லா ஃபுல் நரேஷன் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். என்ன சார்? ஆமாம் சார், கேட்குறேன் சார், கண்டிப்பாக. இது வரைக்கும் வந்த லைனப்பில் நான் ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர்ஸ். பட் இப்போ லைனப்பில் புது டிரெக்டர்ஸ் இருக்காங்க சார். ஆமாம், மைக் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. சார், ஸ்டில் லேர்னிங் சார், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய இருக்கு இன்னும் லேர்னிங்ஸ். இந்த ஜேர்னி இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கு. பட் எல்லா படத்துலேயும் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது, எல்லா ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய லேர்னிங் இருக்குது, எல்லா இன்டர்வியூவில், எல்லா மீடியா இன்ட்ராக்ஷனில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் எ லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் சார். சாந்தகுமார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், அண்ட் ஆல்சோ ரசவாதி உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். இன்ஃபேக்ட் மௌனகுரு மகாமுனி பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. பட் சாந்த சார் இஸ் வெரி என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப ஒரு கட் ஆஃப் பர்சன், அவரை அவ்வளோ ஈஸியாக மீட்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி அவர்லேருந்து ஒரு கால் வந்து ஒரு நாளைக்கு, தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்லி. ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் இருந்தது. பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி, ரசவாதியோட ஜேர்னி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் ஒரு ஒரு சித்தா டாக்டர், கொடைக்கானல் மதுரை பழனியில் ஷூட் பண்ண ஒரு படம். லவ் இருக்கு, நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே நான் எதை சொன்னேன்னா சாந்தகுமார் சார் என்ன கொண்டுடுவார். பட் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் மேம், கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ சாந்தகுமார் ஃபிலிம். பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், ஆடுகளம் கிஷோர், பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்டு வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க, இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமாக வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்ணுறாங்க குறைந்த விலைக்கு. உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு? சார், இப்போதைக்கு எதுவும் இல்லை சார், இப்போ தான் சொன்னேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன பேர்லாம் தேர் ஆல் லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் வே. அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார், வேற எதுலேயும் ஃபோக்கஸ் இல்லை. நல்ல படங்கள், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ். ஒரு முறை லோகேஷ் கனகராஜ் சொன்னாரு, நீங்க வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டாங்க. ஆமா, அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா? இல்லை சார், இல்லை. அவரோட படங்களே, ஏன்னா அவர் கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரம்ல இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ கமல் சாரை மானிட்டரில் பார்க்கணும், ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலை பார்க்கறது தான். அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். ப்ளஸ் லோகேஷ் சார், அவர் ஃபேமிலி தானே. ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன், சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வந்துடுறேன். பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷார்ட் வச்சார் விக்ரமில். ஸோ அது எனக்கு சந்தோஷம். பட் நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில், அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது. கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது மானிட்டரில் பார்த்தேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங் சார். அர்ஜுன் சார், இந்த அநீதி, கைதி, மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக, ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள், பெண்கள்லாம் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க, நேரில் பக்கத்தில் வராங்களா, எப்படி ரசிகைகளா, குறிப்பாக பெண் ரசிகர்களோட இதெல்லாம் எப்படி இருக்கு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் சார் தெரியல. இல்லை சார்,
அது கேரக்டர் சார். நேரில் ரொம்ப ஃபார்ச்சுனாக இருந்திருக்கேன். என் சின்ன வயசுலேருந்து க்ரோன் அப் வித் சம் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் விமன், பாட்டியாக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், அம்மாவோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கசின் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே என் ரியல் சைட் பார்த்துருக்காங்க. ஸோ இல்லை அப்படிலாம் அர்ஜுன் சார் பக்கா வில்லன் ரோலில் உங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்போ ரொமான்டிக் ரோலில் மேம் இதில் இருக்கு மேம், ரசவாதியில் சாரி இதுன்னு சொல்லிட்டேன், ரசவாதியில் இருக்கும் ரொமான்ஸ் இருக்குது. ஸோ அனிதில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது, ரசவாதியில் நிறைய ரொமான்ஸ் இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்கள் ரொமான்ஸ் ஓகேயா இல்லையான்னு. சாந்தகுமார் சார் ஓகே சொல்லிட்டாரு, தெரில நீங்கள் தான் பார்த்து சொல்லலாம். சார் சினிமாக்காக டெய்லியும் மெனக்கட்டுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா நீங்கள்? ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சார். அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் கண்டிப்பாக டைரக்டர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ, என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் சார். இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங் லாட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா சார், அது மட்டும்தான் பண்ணுறேன். சார் அர்ஜுன் நிறையா பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தியர் கரியரில் வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஃபார்ச்சுனேட் கிடைச்சிருச்சு. பட் அடுத்து நீங்கள் சொல்ல போகிறதெல்லாம் நியூ கமர்ஸ் அப்படின்னும் போது அந்த லேர்னிங் அன்லேர்னிங்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க? அவ்வளோ ஒன்று டேக் இட் அப் இல்லை சார், லைக் யூ சார் அது ரொம்ப ஃபார்ச்சுனேட் டு பி ஒர்க்கிங் வித் சம் ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் அண்ட் இன்னும் பைப்லைனில் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் ஆல்சோ சம் பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ். பட் ஐ திங்க் இவர் இப்போ கேட்டார் நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்களான்னு. For me, a director is a director, sir. I don't see myself. I'm still learning ella padathilum. So I approach every movie as a newcomer only. And avanga edha pudusa kondu vaangala to the table. So I think I will learn and adapt from them because avanga solra vision I'm follow pannuven. Adha experienced director irukatum or even if it's a new director, I think I want to be a director's actor. So avanga solra the follow pannittu avanga kai pidichu avadi poidren sir. Sir, India fullave vandu indha movie industry la vandu newcomer vandu நிறைய வந்து இது பண்ணுவாங்க வளர விடாத மாதிரி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 வருஷமாக இப்போது தேங்க்ஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, அதுக்காக தான் தேங்க்ஸ் மீட்டு. சார் நான் வளர்ந்துருக்கேன் இல்லைன்னு சத்தியமாக தெரியல. திஸ் தேங்க்ஸ் மீட் வாஸ் ஒன்லி பிகாஸ் நான் துபாயிலேருந்து ஐ வாஸ் வாட்சிங் மூவிஸ் இந்த தியேட்டர் சார். அண்ட் யாருமே நோ ஒன் இந்த ஃபேமிலிஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் அது ஒன்ஸ் ஹூ பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஐ வுட் லைக் டு பிலீவ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் சார் இந்த தேங்க்ஸ் மீட். ஐ டோன்ட் சீ மை செல்ஃப் அஸ் க்ரோன் ஸோ பிக் ஆன் படி படி லேர்னிங் சார். எவ்ரி மூவிஸ் அ லேர்னிங். பட் உங்களை எல்லாரும் மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் இருந்தது சார், அதனால தான் இன்னைக்கு இந்த மீட். என்ன சார் கேட்கல? என்ன ஃபேஸ் பண்ணிருக்கேன் சார் புரியல. அதாவது புதுசா வர நியூ கமர் அப்படிங்கப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வர ப்ராப்ளம்ங்க உங்களுக்கு, நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல சார் நிறைய ரிஜெக்ஷன்ஸ், ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படிதான் நிறைய ரிஜெக்ஷன்ஸ். வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் எல்லாமே ஒரு லேர்னிங் தானே சார். ஐ திங்க் இனிஷியலி நிறைய பேர் வாய்ஸ் பத்தி மட்டும்தான் பேசினாங்க. பட் ஐ திங்க் மூவி ஆஃப்டர் மூவி அது ஹலிதாவோட லோனர்ஸ்லேருந்து அநீதியிலேருந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் இல்லை சார், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை. எவ்ரி டேஸ் எ லேர்னிங். எல்லா படங்களிலும் நிறைய டைரக்டர்ஸ் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒரு லேர்னிங் தான். ஸோ நோ ரிக்ரெட் சார். தேங்க்யூ. புரியல சார், கேட்கல சார், சாரி. இல்லை 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 இல்லை. ஆமாம் 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 சார். அப்படி இல்லை சார், எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் சார். நான் அப்படி யாரையும் நான் இப்போ தான் சார் ஐம் ஸ்டார்டிங். ஸோ அப்படி போட்டு யாரும் பார்க்கல. நல்ல படங்கள், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல டெக்னீஷியன்ஸோட படம் பண்ணும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும், அவ்வளோதான் சார். வேறு பெருசாக போட்டியாக யாரும் பார்க்கல. அர்ஜுன் சார், நீங்கள் ஆல்ரெடி பேங்க் ஜாபில் இருந்திருக்கீங்க, எஃப்எம் சைடு இருந்திருக்கீங்க, இப்போ ஆக்டராக இருக்கீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன். பட் த ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்ணுறது தான் மேம். ஐ திங்க் ஆக்டராக இருக்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி. காலையில் ஒரு கதை கேட்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பீங் பார்ட் ஆஃப் மூவிஸ்.
ஏன் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறதுல ஒன்லி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்ணுறீங்களா, இல்லை வர்ற படங்களை நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, எதனால் இவ்வளோ ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணுறீங்க? இல்லை மேம், நான் ஒரு படம் தான் ஒரு டைமுக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் நான் எதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்ணல. அது பின் வெரி ஃபார்ச்சுனேட், நிறைய நல்ல டைரக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். பட் இருக்கு, ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கே ஒரு மாதிரி என்ன சார். ஆமாம் சொன்னாங்க சார். சார், லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ நடிகராக மாறிட்டார், இனிமேல் ஆல்பம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடிப்பு, அந்த ரொமான்ஸ்லாம் எப்படி இருந்தது? அவர் ஹீரோவா நடிப்பாரா உங்க பார்வையில்? தெரியல சார், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் இல்லை, பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு. அவரா இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லு மச்சி பார்த்து சொல்லணும்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. மீன்ஸ் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாக்ல அவர் நடிச்சிருந்தாரு, அண்ட் அவர் ரொம்ப நர்வஸா இருந்தாரு. ஸோ டு சீ இந்த சைட்ல அவர் பார்க்கும்போது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணார் இல்லைன்னு எனக்கு தெரியல, கேட்டு தான் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார். ஐ திங்க் அவர் இப்போ கூலி அண்ட் அவரோட லைனப்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. பட் ஐம் ஷோர் ஹி வாஸ் ஹாப்பி டு கொலாபரேட் வித் ஸ்ருதி அண்ட் ஆர்கேஎஃப்ஐ. ஸோ அர்ஜுன் தாஸ் சார், எப்பவுமே அவரோட பேர் சொல்லுவேன் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டர்ல அந்த சான்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்போ ரீசன்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம், அண்ட் இப்போ ரீசன்ட்லி எல்சிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல வேற கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதனால தான் லோகேஷ், அவர் ஃபேமிலி பிரதர், ஒரு மென்டோர் மாதிரி. அண்ட் விக்னா சாரும் அப்படி தான், அந்த கார்மோ டிரெக்டர். இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டோர்ஸ். அண்ட் இப்போ மதுமிதாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டோர். பட் லோகேஷையும் அடிக்கடிக்கு வருதுன்னா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவரால் தான். அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. மூவிஸாக இருக்கட்டும், ஈவன் பர்சனலி ஏதாவது அட்வைஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக அவரை ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ அதனால தான் லோகேஷ். அண்ட் சாரி சார், உங்கள் நெக்ஸ்ட் குவெஸ்டன் சார். இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப குண்டாக வேற இருந்தேன், ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது. பட் இல்லை சார், அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபைன். ஏன்னா ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தேர் வாஸ் அ கான்ஃபிடென்ஸ் இன் ஓகே, சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும் சொல்லி. அண்ட் இப்போது ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்ட்டன் பீப்புள் ஃப்ரம் த ப்ரெஸ் ஆல்சோ அவங்க அப்ரிஷியேட் இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி. நான் ஒரு பிளெஸிங்காக தான் சார் பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஐ எம் ஹோப்பிங் பீப்புள் கண்டினியூ டு லைக் த வாய்ஸ் அண்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அர்ஜுன் சார், ஆக்சுவலாக இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கைதியில் வர அந்த போதை, அதுக்கப்புறம் மாஸ்டர், இந்த மாதிரி தான் வருது. உங்கள் வாய்ஸை வச்சு தான் அது அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டர் வைஸ் உங்களை, இல்லை உங்களை இவர் தான் கரெக்டாக இருக்கும் ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸுக்கெலாம்? ஏன்னா உங்களை பின்தொடர்த்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய ஜென்ரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார்? இல்லை சார், இப்போ ரசவாதியில் சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை.
சாரி அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை, விஷால் வெங்கட் படத்துலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் போர்லியும் இன்ஃபேக்ட் என்ன எனக்கு பர்சனலில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் அந்த காலேஜில் ஒரு பாட்டாக இருந்தேன். பட் இல்லை சார், வாய்ஸ்க்காக செலக்ட் பண்ணாலும் இல்லைன்னு எனக்கு தெரில. ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை, அது ஒரு ரொம்ப வல்னரபுளான கேரக்டர். பட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஹலிதாக்கு ஏன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க. விஷால் மேங்கரோட படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்கும். ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், அதில் அது அப்படிலாம் எதுவுமே இல்லை. லவ் ஸ்டோரி லவ் இருக்குது, இமோஷன்ஸ் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்தில். சார் ஒரு டைரக்டர் சாந்தகுமாரே ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான். அவரை எப்படி சமாளிச்சிங்க, எப்படி அவர் டைரக்ஷனில் நடிச்சிங்க? சார் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். அவரை நான் சம்பாதிக்கல, பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவரோட ஒர்க் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மௌனகுரு அண்ட் மகமுனி ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள். ஸோ அவர் கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங் சார். அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேர், அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாஸ்ன்னு சொல்லி இந்நேரம் நிறைய ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம், நல நற்பணி பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே வள்ளியா? இல்லை சார் அப்படி அந்த ஐடியா இல்லை. இல்லை சார் அப்படிலாம் எதுவும். அஜித் ஸ்டைலா? ஐயோ சார், அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், பட் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கண்டிப்பாக சார், நான் ஏதோ ஒன்று நல்லா வந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். கண்டிப்பாக சார், அது டிரெக்டரோட ரெக்குவயர்மெண்ட், கதையோட ரெக்குவயர்மெண்ட் டிரெக்டர் கேட்டானா கண்டிப்பாக சார், ஃபார் ஷுர் கண்டிப்பாக பண்ணுவேன். அது ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் சட்டையர், ஹியூமர் இருக்கும், நிறைய இமோஷன்ஸ் இருக்கும். அகெயின் திருப்பி இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னால் விஷால் வெங்கட் நேராக இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டா கால் வரும். ஸோ பட் இல்லை, இட்இல் பி அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம்ங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். கைதி டூக்கு நானும் வெயிட்டிங். கார்த்தி சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, லோகேஷரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் என்ன கூப்பிடல, ஏன்னா விக்ரமில் உயிரோட வந்ததுனால மேபி கைதி டூவில் இருக்கலாம். பட் அவர் கூப்பிட்டாருனா கண்டிப்பாக நான் இருப்பேன், ஃபார் ஷுர். சார் உங்கள் படத்தில் அவர் பிஜய் நம்பியார் இவங்கெல்லாம் கூடும்போது தேர் ஆல் பிரில்லியன்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ். அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு லேர்னிங் சார். பட் அகெயின் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை, நான் தான் காம் கேரக்டர் அதில், பிரபுவோட கேரக்டர். கைதியிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார். அவன் அவன் அண்ணனை சேவ் பண்ண பார்க்குறான். ஒரு லைக்கபிள் நெகட்டிவ் ஷேட் உண்டான அன்பு கேரக்டர். பட் அநீதி அஃப்கோர்ஸ் இருந்தது. பட் அகெயின் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டரோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு. ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க. பட் தொடர்ந்து வர படங்களில் நீங்கள் அவ்வளோ வயலன்ஸ் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பட் சப்போஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன் சார். தேங்க்யூ அர்ஜுன் சார். ரகுவரனுடைய வாய்ஸை வந்து உங்கள் வாய்ஸ் கூட நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. சப்போஸ் ரகுவரன் சாருடைய படங்கள் ஏதாவது ரீமேக் பண்ணதாக இருந்தால் எந்த படத்தில் நீங்கள் ரீமேக் பண்ணுவீங்க? மாட்டவே மாட்டேங்க. அந்த கம்பேரிசன் ஏன் பண்ணணும்னு தெரியல. அது கேட்டு வெரி கிரேட்ஃபுல்னு சொல்லி அப்படியே போயிடுவேன் சார். ரகுவரன் சார் இஸ் எ லெஜண்ட். அவரோட எந்த ரோலும் சரி எந்த படமும் ஐ வில் நாட் பி வில்லிங் டு ரீமேக் சார். அர்ஜுன் சார், நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான பீப்புள்ஸ் யாராவது இருந்தால் இந்த ஸ்டேஜில் பயன்படுத்திக்கலாம். யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்? லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது மேம், பட் எல்லாத்தையும் தேங்க்யூ சொல்கிறேன். அகெயின் சார், நீங்கள் சொன்ன மாதிரி லோகேஷ் சார், விக்னா சார், மதுமிதா, வசந்தபாலன் சார், ஹலிதா, ஷமீம், சாந்தகுமார் சார், விஷால் வெங்கட், ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ், பிஜய் நம்பியார், to all the producers, Karthi sir, Karthi sir oda fans, SR Prabhu sir, Dream Warrior Pictures, you know, avanga dhaan the you know the start panni kottaanga, Atli sir, Sudhan sir, a lot of people, and ungalaarkume a big thank you. You know, like I said, 2019 la ellarume romba romba supportive ah irundirkeenga, and
and if there is any feedback you always enter the solliking so I'm hoping movie after movie ungala disappoint panna maten and I'll keep giving you good performances and ungalarkume pidikira maadhiri padangal and performance kudutme irpena nambaren so thank you very much and please continue to support and shower your blessings and if possible little bit of love thank you arjun sir adhe mari நீங்க உங்க நல்ல சாமிங்கான ஃபேஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வாய்ஸ், நீங்க காதல் படங்கள் ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க, நீங்க ஆக்ஷன்லயே இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்ச நாள் லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே. எல்லாரும் கேட்டாங்க ஆக்ஷன்லயே நிறைய அவ்வளவு வன்முறை இருக்குன்ட்டு. சார் இதுல ரசவாதியில கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார், அண்ட் லைன் அப்ல ரெண்டு படங்கள்ல ரொமான்டிக் படம் இருக்கு சார், அது நீங்க பார்த்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போறேன் சார். தேங்க்யூ சார். குரூப் போட்டோ சார். இல்லை சார், நான் பர்சனலாக எதுவுமே ஃபேஸ் பண்ண, ஆமாம் சார், இல்லை சார், நான் பர்சனலாக அப்படி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. நானும் ஆடிஷன்ஸ் ஃபோட்டோஸ் கொடுத்து தான் அந்த சான்ஸ் தேடி தான், அப்படி தான் விக்னேஷ் சார் இன்ஃபேக்ட் என்ன கூப்பிட்டாரு. கைதிலையும் லோகேஷ் சார் அவரோட ஃபோனில் அந்த ஆடிஷன் எடுத்து தான் காஸ் பண்ணார். ஸோ நான் பர்சனலாக ரிஜெக்ஷன்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அஃப்கோர்ஸ் மேபி நான் அந்த அளவுக்கு நான் ஆடிஷனில் பெர்ஃபார்ம் பண்ணல. But otherwise, illa sir, I've not faced anything in terms of nepotism and illa. I'm very happy with this journey, sir. Thank you.